வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை சட்னி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரண்டையை தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை அரிக்காது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கியதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 5 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இப்போ 1 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு புளி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து வறுத்துக்கோங்க. பிரண்டையில் கால்சியம் அதிக அளவில் இருக்குங்க, அதனால் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு வதங்கியதும் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஆற விட்டுட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சேர்த்துக்கோங்க. மிக மிக சுவையான ஆரோக்கியமான பிரண்டை சட்னி தயார். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.